பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் வரலாற்றை நாம் அடிக்கடி படிப்பது ரொம்ப அவசியம். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே மிக துக்ககரமாக புதிய வெளிப்பாடு புதிய வெளிப்பாடு என்று மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை அறியாத அப்பாவிகள் அதை நம்பி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? குறிப்பாக மாலை ஆராதனைக்கு வருகிற உங்களை நான் ஒரு முதிர்ச்சியான விசுவாசிகளாக பார்க்கிறேன். ஆகையினாலே உங்களோடு சில கடினமான சத்தியங்களை பேச விரும்புகிறேன். எல்லா நேரத்திலும் என்னால் பேச முடியாது, எல்லா இடத்திலும் அப்படி பேச முடியாது. மக்கள் இன்றைக்கு சத்தியத்தை கேட்க விருப்பமில்லை. பல இடங்களுக்கு நான் போய் வருகிறேன். சரிங்களா? தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல வாசிக்கிற வண்ணமாக, செவி தினவு உள்ளவர்களாக சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க. ஆகையினாலே புதிய வெளிப்பாடுன்னு ஒன்று தேவையில்லை. முதல்ல அந்த அந்த தெளிவு உங்களுக்கு இருக்குதுங்களா? உங்களுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டங்க. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்களே? அதாவது நம்முடைய கரத்திலே கர்த்தருடைய வேதம் இருக்குதுங்கம்மா. இது இதனுடைய முழுமையான போதனையை நாம் அறிந்திருக்கிறோமா? அப்படி நமக்கு அறிவில்லை இல்லையா? நல்லா விளங்குதுங்களா? வேதத்தினுடைய முழுமைன்ற ஒரு கருத்தை வச்சுக்கொள்ளுங்க. அந்த முழுமையை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அது என்னன்னு தெரியாது. சும்மா கொஞ்சம் கொஞ்சமா கேட்கிறேன், பிரசங்கம் கேட்கிறேன், இங்க ஒரு பிரசங்கம் அங்க ஒரு பிரசங்கம், அதை சேர்த்து பார்க்க முயற்சி செய்கிறேன். நிறைய பேருக்கு அதை கூட செய்யறது இல்லைங்க. இப்படி நமக்கு வேதத்தை குறித்த முழுமையான அறிவு இல்லாத காரணத்தினாலே யாராச்சும் ஒருத்தர் புதுசா வெளிப்பாடுன்னு சொன்னா, ஆ இருக்கலாம் சாருன்றாங்க. ஏன்னா இவருக்கே தெரியாதுங்கள. பிரச்சனை தானுங்க. எனக்கு ஒரு தெளிவு இருக்குமானால், உறுதி இருக்குமானால் நான் சொல்வேன், பிரதர் நீங்க சொல்றது தவறு, அப்படிப்பட்ட எந்த வெளிப்பாடும் இன்றைக்கு தேவையில்லை, அவசியமில்லை. ஆகவே உங்களுடைய விசுவாசத்தை மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லணும், எச்சரிக்கணும். அதான் உண்மை. நல்லா கவனிச்சிங்களா? நல்லா புரியுதுங்களாமா? ஆக நாம் நம்புகிற, நாம் என்று சொல்லும் பொழுது சீர்திருத்த திருச்சபையாக, பேப்டிஸ்ட் திருச்சபையாக நாம் நம்புகிற கோட்பாடு கொள்கை, நான் பல முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். இந்த வேதம் முழுமையானது, முற்று பெற்றது. இந்த வேதத்தையோடு யாரும் எவரும் அதை சேர்க்கவோ அதை எடுக்கவோ எந்த மனிதனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா இது மனிதனால் எழுதப்பட்டது கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? நம்முடைய வழிகாட்டு நூல் புத்தகம் இருக்குதுங்க, கொஞ்சம் வாங்கி அதை படிங்க. அது இல்லாம 1689 விசுவாச அறிக்கைன்னு நம்முடைய பேப்டிஸ்ட் சபையின் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. வருஷம் கவனிச்சிங்களா? நீங்கெல்லாம் முதிர்ந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள் என்ற அடிப்படையில பேசினுங்க. இல்லாட்டி இந்த பிரசங்கம் உங்களோட நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, வேற இடத்துல தான் பண்ணும். புரியுதுங்களா? இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. எல்லாரிடத்துலயும் எல்லா விஷயத்தையும் பேச முடியாது. 1689 இன்னைக்கு என்ன வருஷம்? அன்றைக்கே நம்ம இதை சொல்லிட்டோம்.
இந்த வேதம் முழுமையானது, பூரணமானது, தவறற்றது. இந்த வேதத்திலே வெளிப்பாடு முற்று பெற்றது. பைபிள் இஸ் அ ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் காட், நோ மோர் ரெவலேஷன். அதை நீங்க நம்பலன்னா நீங்க பேப்டிஸ்ட் சபையா இருக்க மாட்டீங்க. ஏதோ விசுவாசின்னு சொல்லிட்டீங்க சார், அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, டிசம்பர் மாசம் 31st வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, எல்லாம் உபவாசத்தோடு வாங்க. என்னங்க 100,000 பேர் கூட்டினாங்க ஊரப்பாக்கம் பக்கத்துல விஜிபி கிரவுண்டில், அப்படியே வெளிப்பாடு கிடைச்சது. இதுக்கெல்லாம் நாம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சிங்களாமா? இன்றைக்கு மிக மிக அழுத்தமா சொல்றேன், ஒரு புது வெளிப்பாடு என்ற வெளிப்பாடு கிடையாது, சரிங்களா? சரி, அப்ப நான் என்ன செய்யணும் சார்? இந்த காரியம் எனக்கு விளங்கல, இல்ல இந்த கோட்பாடு எனக்கு விளங்கல, இல்ல ஏன் சார் உலகத்துல இப்படி நடக்குது, அப்ப என்ன செய்யணும்? வேதத்தை திரும்பி படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சரிங்களா? அதோடு கூட நம்ம விசுவாச கோட்பாடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, நம்முடைய விசுவாச கோட்பாடு 32 கோட்பாடுகளை உடையது. 32 நிச்சயமா ஒருத்தருக்கு தெரியாது, இங்க உட்கார்ந்து நிற்கிறோம். அந்த 32 கோட்பாட்டுக்குள்ள அனைத்து காரியங்களும் உள்ளடக்கப்படுகிறது. அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும். சும்மா வேற எல்லாம் படிச்சுக்கிறேன் சார், அது சார் இது சார்லாம், அதெல்லாம் இதுக்கு உதவாதுங்க. நீங்க எதுனா படிச்சிருங்க படிக்காதுருங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதம் கூறும் சத்தியங்கள், அதை 32 அத்தியாயங்களாக நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா? கணக்குல சொல்றோம்ல ஃபார்முலான்னு, ஃபார்முலா சூத்திரங்கள் அந்த மாதிரிங்க. அந்த 32 கோட்பாடுக்குள்ள கடவுளை பற்றிய முழுமையான வெளிப்பாட்டை நாம் பெறுகிறோம். அதை பகுத்து கற்றுக்கொள்ள வேண்டும், சரிங்களா? சரி, பழைய ஏற்பாட்டின் மிகப்பெரிய செய்தி என்ன? மற்ற எந்த மதமும் உரிமை கோராத, உரிமை பாராட்ட முடியாத மிக பெரிய, ஏதாச்சும் படிச்சிருக்கோமா? இதெல்லாம் தான் ஒரு பைபிள் ஸ்கூல்னு ஆரம்பிச்சு இப்ப இந்த ஏப்ரலோட 2 முடிக்க போறோம். நம்ம சபையில சகோதரி ரூபி படிக்கிறாங்க, காட்வின் படிக்கிறாரு, வேற யார் பிரபாகர் கொஞ்சம் படிக்கிறாரு, சரிங்களா? நல்லா புரியுதுங்களாமா? வரலாற்றின் மூலமாக கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார், படைப்பின் மூலமாக கடவுள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கும் படைப்பு இருக்குதே, இந்த மேல பாக்குறோம்ல, நட்சத்திரத்தை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம். ஆக படைப்பின் மூலமாக கடவுள் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், வரலாற்றின் மூலமாக கடவுள் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேற எந்த மதமாச்சும் இந்த கருத்தை சொல்லுங்களா? இஸ்லாம் சொல்லுவாங்களா? இஸ்லாமே இந்த பழைய ஏற்பாட்டின் யூத வரலாற்றை திருடி திரித்து குரானாக மாற்றிக்கொண்டவர்கள். வார்த்தை கவனிச்சிங்களா? திருடி, திருடக்கூடாது இல்லைங்களா? திருடி, ஏன் சார் திருடின்னு சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க இது முகமது நபி மூலமாக நேரடியாக வெளிப்பட்டது. அப்ப எவ்வளவு பெரிய பொய்! ஆபிரகாம் பத்தி முகமது நபிக்கு வெளிப்படுத்தணுமா? ஆபிரகாம் தான் ஏற்கனவே இருக்கிறார. எல் அல்லது ஏல், ஏல் என்கிற யூதருடைய தெய்வம் இப்ப படிச்சுமே, யோபு 1st அதிகாரம் 1st வசனத்துல தேவனுக்குன்னு ஒரு வார்த்தை படிச்சுங்க,
அந்த தேவனுக்கு ஈபிருல என்ன பேரு? ஏ. யார் அந்த ஏ? ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் தான் இவரு. இப்ப நம்ம முகமது நபி புதுசா கண்டுபிடிச்சாரா? முகமது நபி என்னைக்கு பிறந்தாரு? கிபி 6 நூற்றாண்டு. இவருக்கு எப்படி வெளிப்பாடுன்னு அதை சொல்றது? ஆகவே அப்பட்டமான ஒரு திருடு இப்படி சொல்ல தெரியுமா? ஏன்னா நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கலையா? சும்மாவா தான் பாட்டு பாடினோம், ஜபம் பண்ணோம், ஆறுதலா இருந்துச்சு சார், ரொம்ப ஆறுதலா இருந்ததுங்க. அப்ப நான் நினைக்கிறேன் ஆறுதல் ஆராதனைன்னு ஒண்ணு சரியான அர்த்தம் நல்லா இருக்கும். மூப்பர்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சார். நீங்க என்ன சார் ரொம்ப கடினமான பிரசங்கெல்லாம் பண்ணுகிறீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு ஆறுதலின் ஆராதனை வச்சீங்கன்னா நாங்கெல்லாம் அப்படியே வந்து அப்படியே முக்காடு போட்டு அப்படியே போயின்னு இருப்போம் சார். அது செய்யுங்க, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அப்படி பேச தெரிய. சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? ஆக பழைய ஏற்பாடு போதிக்கிற மிக பெரிய சத்தியம் என்ன? கடவுள் உலகத்தை படைத்தார், மனிதனை படைத்தார், மனித வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு, மனித வாழ்க்கையிலே கடவுள் செயல்படுகிறார், செயல்படுகிறார், இன்றைக்கு செயல்படுகிறார், என்றைக்கோ இல்லை இன்றைக்கு. இதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி உறுதி செய்து கொள்ளும் பொழுதுதான் நாம் சமாதானம் உள்ளவர்கள், ஒரு மன அமைதி உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, தெளிவு உள்ளவர்களாக, இந்த காலகட்டத்திலே இந்த சூழமைவிலே நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். புரிதுங்களா? எதையோ செஞ்சு கொண்டிருப்பதல். ஆக பழைய ஏற்பாட்டின் மிக பெரிய உண்மை, God is active in this world. ஒரு நிலை. அடுத்த நிலை நம்முடைய சீர்திருத்த கோட்பாட்டின் அடிப்படையிலே கடவுள் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்ம ஏதாச்சும் தெரியுமா? புரியுதுங்களா? எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம் எல்லாம் படித்தது உலக வரலாறுங்க. இந்த நாகரிகங்க ஏன் கடவுள் இந்த உலகத்திலே கொண்டு வந்தார்? அந்த நாகரிகங்களின் மூலமாக கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம் எப்படி நிறைவேறி கொண்டிருக்குது, சரிங்களா? ஒரு கிரேக்க மொழி என்று ஒன்று இல்லை என்றால் புதிய ஏற்பாடு எழுதப்பட முடியாது. ரோம சாம்ராஜ்யம் ஒன்று இல்லை என்றால் இயேசுவானவர் பெத்லகேமிலே பிறக்க முடியாது, சரிங்களா? அப்ப இது இப்படி வரலாற்றோடு ரட்சிப்பின் திட்டத்தை நாம் இணைத்து படிப்பதே கிடையாது. அது என்னமோ இது என்னமோ படி அப்படி படிக்கக்கூடாது, சரிங்களா? ஒரு ஒரு நிலைக்கும் அடுத்த நிலை. ஒரு மிக கருகலான ஒரு இன்னைக்கு இறையில் வல்லுநர்களிடையே விவாதிக்கப்படுகின்ற டிபேட்டபிள் கான்செப்ட். நான் கடந்த வெள்ளிக்கிழமை மதுரை தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் தங்கியிருந்தேன். இப்போ அந்த நூலகத்துக்கு போய் ஒரு புத்தகம் ஒன்று வாங்கினேன், அதை படித்து கொண்டு இருக்கிறேன். வெஸ்லி அரசு என்கிற இலங்கிய இலங்கை வேத அறிஞர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை வாதம், கடவுள் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க, கடவுள் உலகின் எல்லா இனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஏன் எல்லா இனங்களும் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும், தம்மை வணங்க வேண்டும். God reveals to every nation, to every culture. நேஷன் என்று சொல்லும் பொழுது
ஒரு நாட்டு எல்லை அல்ல. புரியுதுங்களா? ஆங்கிலத்தில் நேஷன் என்றால் ஒரு இனம், ரேஸ், ரோமன், ரோம இனம், கிரேக்க இனம், பாபிலோனிய இனம், புரியுதுங்களாமா, எகிப்திய இனம். ஆக ஒவ்வொரு இந்த இனங்களுக்கும் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஆர்கியூமெண்ட். அது மாத்திரமல்ல, அதன் விளைவாக இன்றைக்கு மதங்கள் உருவாகி இருக்குது. ஆக ஒவ்வொரு மதத்திலும் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார் சொல்வாங்க. அந்த ஆர்கியூமெண்ட், தர்க்கம்னு சொல்வாங்க. சரிங்களா? இப்ப நம்ம சொல்றோம், இந்தியா இந்து மதம். இந்து மதம் அல்ல, அது தவறு. வைணவ மதம், சைவ மதம், கௌமார மதம், புத்த மதம், புரியுதுங்களா? இந்த மதங்களிலே கடவுள் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக அந்த மதங்களின் கோட்பாட்டை அறிந்து, அவர்களிலே வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளை அறிந்து, அவர்களை கிறிஸ்துவண்டையிலே வழி நடத்த வேண்டும். இதுக்கு பேரு டயலாகுன்னு பேர். நம்ம சுவிசேஷ பணின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆக கற்றவர்கள், அறிஞர்கள், மத தலைவர்கள். இப்ப ரவீந்திரநாத் தாகூர் இருந்தாரு. இந்த ரவீந்திரநாத் தாகூருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்வது? நமது நாட்டின் தந்தை காந்தி இருந்தாரு, அவருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்வது? டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவருக்கு எப்படி சொல்வது? நமக்கு சொல்ல தெரியலையே. புரியுதா உங்களுக்கு? ஆக அப்ப ரவீந்திரநாத் தாகூருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால், அவர் அறிந்திருந்த கடவுள் கோட்பாடை நீங்கள் கற்று, அதிலிருந்து அவருக்கு கிறிஸ்துவின் இடத்திலே வழி நடத்த வேண்டும். இதுக்கு பேரு டயலாகுன்னு பேர். இது நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே ஏறக்குறைய 1960 உலக கிறிஸ்தவ மாமன்றத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்குது, ஜெனீவால இருக்கிறாங்க. உலக கிறிஸ்தவ சபைகளின் மாமன்றம், அதில் உள்ள அறிஞர்கள் அதை அறிமுகப்படுத்தினார். இந்த முறையில தான் நம்ம இனிமேல் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதன் தலைவராக தான் இந்த வெஸ்லி அரசு 10 பணிபுரிந்தவர். அவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டு இருக்கிறேன். வருகிற வாரம் நம்முடைய ஊழியர்களுக்கு சில கருத்துக்களை போதிக்க போகிறேன். ஆனா அந்த வெஸ்லி அரசு தன்னுடைய புத்தகத்திலே சொல்ல மறந்த ஒரு மாபெரும் குறை, ரட்சிப்பின் திட்டம். அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. த பிளான் ஆஃப் சால்வேஷன். புரியுதுங்களா? ஒன்னும் ஒரு சிலருக்கு இது புரியாது. ஆதாம் முதல் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து வரை, இயேசு கிறிஸ்து முதல் இன்று வரை கடவுள் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை வெஸ்லி அரசு ஒப்புக்கொள்ளவில்லை. அங்கதான் நமக்கும் அவருக்கும் வேறுபாடு. கரெக்டுங்களா? அப்ப சீர்திருத்த திருச்சபையாக நாம் எதை நம்புகிறோம்? கடவுள் வரலாற்றை ஆளுகிறார். God is in control of history. அப்படி இல்லை என்றால் அவர் கடவுள் இல்லை. கடவுள் சர்வ ஆளுகை உள்ளவர். சரிங்களா? ஆக ஏன் கடவுள் ஆளுகிறார்? தமது ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். திட்டமாக கடவுள் ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம். ஆனால் வெஸ்லி அவர்கள் நம்பவில்லை. அவர் என்ன சொல்றாரு? யூத பின்னணியில் வந்த கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார்,
ரொம்ப சந்தோஷங்க. பைபிள் அல்லது நியூ டெஸ்டமெண்ட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ரொம்ப சந்தோஷம். இட் இஸ் குட். ஆனால் அது முழுமையானது அல்ல. பார்த்தீங்களா, கடைசியில் எங்க வந்து நின்ட்டார், நான் கவனிச்சுட்டு வந்தீங்களா, இது முழுமையானது அல்ல. தேர் ஆர் அதர் ரெவலேஷன்ஸ் இன் தி ஹிஸ்டரி. பார்த்தீங்களா, இதுதான் சிக்கல். அங்கதான் நம்ம வெஸ்லி அவர்களுக்கு மாறுபடுகிறோம். சரிங்க சார், இப்ப இவ்வளவு நேரம் பேசினீங்களே, இதுக்கு இந்த யோபு புஸ்தகத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க யோசிச்சீங்களா? யோபு எந்த வம்சத்தை சேர்ந்தவர் தெரியுமா உங்களுக்கு? யோபு ஆபிரகாமின் வம்சமா? என்னங்க எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? யாரை கேட்கலாம்? ஸ்டூடெண்ட கேட்கலாமா? நம்ம ஸ்டீபன் பெஞ்சமின் நல்ல ஸ்டூடெண்ட்டுங்க. எங்க யோபு ஆபிரகாமின் வம்சமா? அதே காலகட்டத்தில் வாழ்ந்தார் என்பது ஒரு உண்மைங்க ஸ்டீபன். பட் ஜோப் நெவர் பிலாங்ஸ் டு ஹிம். அல்ல, தெளிவு இருக்கு, இதுதான் முக்கியம். நல்லா கவனிச்சிக்கலாம். அவர் பதில், அவர் ஒரு ஸ்டூடெண்ட். புரியுதுங்களாமா? யோபு ஆபிரகாமின் வம்சம் அல்ல. He is not a descendant of Abraham, no. அப்ப எப்படி பதில் சொல்ல போறோம்? ஆபிரகாம் எந்த இனத்தை சேர்ந்தவர்? கல்தேய இனம் இல்லைங்களா, சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்தவர். யோபு எந்த இனத்தை சேர்ந்தவர்? பார்த்தீங்களா, நமக்கு தெரியல. அப்ப சரித்திரம் தெரியும். அப்ப யோபு ஆபிரகாமின் இனத்தையோ வம்சத்தையோ சேராதவரா இருப்பாரானால், இந்த கடவுளுக்கு இந்த பேர் எப்படி கொடுக்கறதுங்க? யோபு ஆராதித்த கடவுள் யார்? ஆபிரகாம் ஆராதித்த கடவுள் யார்? ரெண்டும் ஒண்ணுதான் சார்னு நீங்க முடிவுக்கு வந்தீங்கன்னா, அப்ப யோபுக்கு இந்த வெளிப்பாடு எப்படி கிடைத்தது? இதான் ஆர்குமெண்ட், இதான் வாதம். நான் பேசுறது புரியுதுங்களா? எபிரேயர் 5 அதிகாரத்துக்கு திருப்புங்க. கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஆயத்தமா வாங்க, தொடர்ந்து நம்ம படிக்க போறோம் யோபுதான். சரிங்களா, அந்த 5 அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 5:10-11 படிங்க. மெல்கி சேதேக்கின் முறைமையின் படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கி சேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனப்படியால், பாத்தீங்களா, அன்னைக்கே சொல்லிட்டாரு. இப்ப மெல்கி சேதேக்கு எந்த இனத்தை சேர்ந்தவர்? என்னங்க ஸ்டீபன்? He never belongs to Abrahamic, neither Abrahamic covenant nor Abrahamic descendant. கரெக்டுங்களா? இப்ப வந்துட்டீங்களா வலிக்கு? இப்படி படிக்கணுங்க. அதே மாதிரிதான் யோபு. இந்த மெல்கி சேதேக்கு 19 ஆபிரகாம் என்ன செய்தார் சொல்லுங்க? பைபிள் படிச்சவங்க என்ன செய்தார்? தசம பாகம் செலுத்தினார். இன்னும் பைபிள் படிச்சோம், பேப்டிஸ்ட் சபையா இல்லையே நம்ம? இப்படி எல்லாம் பைபிள் படிச்சா ரொம்ப கஷ்டங்க, அப்படி படிச்சு முன்னேற முடியாதுங்க. இப்ப புரிஞ்சிச்சீங்க? திருப்பி அந்த கேள்வி பார்த்து பாருங்க. கடவுள் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தினாரா? சார், ஆபிரகாம் மட்டும்தான் சார் வெளிப்படுத்தினார், ரைட்டுங்க. அப்ப மெல்கி சேதேக்கு, இப்ப யோபு, மெல்கி சேதேக்கை பற்றி ஆதியாமத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். வருதுங்களா? நாங்க சிமியன் வருதா? யார் உன்னதமான தேவன்? ஆபிரகாமின் தேவன், எல் சடாய் ஆகிய தேவன். என்ன பியூட்டிஃபுல்! இப்படி புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. சும்மா குழந்தைகளாவே இருந்தா பிரயோஜனம் இல்லைங்க. நானும் பைபிள் பற்றினு சொல்லிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பல கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது.
சரிங்களா? அப்ப ஸ்டீபன் ஒரு நல்ல உண்மையை சொன்னார். என்ன உண்மை? யோபு ஆபிரகாமின் காலத்தில் வாழ்ந்தவன், சமகாலத்தவன். சரிங்களா? சரி சார், இந்த யோபு புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? அதை யோபு எழுதினாரா அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது. சரிங்களா? இது இப்ப நம்ம ஒரு ஒரு இந்த யோபு புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை பிரசங்க குறிப்பு கம்மியா இருக்கலாம், ஆனா இது நமக்கு தேவை. ஏன்னா தொடர்ந்து நம்ம அதை படிக்கணும். அப்ப ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த யோபினுடைய இந்த புத்தகத்தை யார் எழுதினது? இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய அதுக்கு வாதம் நடந்து கொண்டு இருக்குது. யூத நம்பிக்கையின்படி, பழைய ஏற்பாட்டை நமக்கு கொடுத்தவர்கள் யூதர்கள். ஆக யூதர்களுடைய நம்பிக்கையின்படி இந்த யோபு புத்தகத்தை எழுதினவர் சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா வாழ்ந்த காலம் என்ன? கிமு 10ஆம் நூற்றாண்டு. இப்பதான் நம்ம படிச்சோம் யோபு வாழ்ந்த காலம் கிமு 2000. அப்ப கிமு 2000 நடந்த ஒரு நிகழ்ச்சி, 1000 ஆண்டுகள் கழித்து சாலமோன் ராஜாவினாலே ஒரு கவிதை நூலாக இந்த யோபு புத்தகம் எழுதப்பட்டது. கவிதைன்னு சொல்றேன் இல்லையா, இலக்கியம். சாலமோனுடைய கல்வி அறிவு ஞானத்தினாலே இந்த புத்தகம் கவிதையாக எழுதப்பட்டது. அதனால இதை மொழிபெயர்த்தது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த 1000 ஆண்டுகள் யோபின் வரலாறு எப்படி வாய் வழியாக இந்த யூத இனத்திலே ஆபிரகாமின் வம்சத்தாரிடத்திலே அது அங்கீகரிக்கப்பட்டு சொல்லப்பட்டு நம்பப்பட்டு வந்தது? என்னப்பா புரிஞ்சுதுங்களா? நான் பேசிட்டு வரல. அங்க யோபு ஆபிரகாமின் இனத்தானாய் ஒருவேளை, அதாவது ரேஷியல், ஹி மே பிலாங் டு த ரேஸ் ஆஃப் ஆபிரகாம், ஹி இஸ் நாட் ரிலேட்டட் டு ஆபிரகாம். சரிங்களா? அது ஒரு உண்மை. சரி, இன்னத்துக்கு சார் இதை திருப்பியும் படிக்கிறோம். முழு வேதத்திலும் இல்லம்மா, முழு வேதம் இவ்வளவு பெருசு இருக்குது இல்லைங்களா? இந்த முழு வேதத்தையும் நாம் என்ன நம்புகின்றோம்? பரிசுத்தாவியானவரால் எழுதப்பட்டு அருளப்பட்டது. இப்ப பரிசுத்தாவியானவர் பொய்யான, வரலாற்றிலே நிகழாத ஒரு காரியத்தை யோபு புத்தகத்திலே பதிவு செய்வாரா? இன்னைக்கு சில இறையில் வல்லுநர்கள் சொல்றாங்க, யூதர்களுடைய நம்பிக்கைக்காக சொல்லப்பட்ட கதை. நம்ம இந்து மதத்துல சொல்றாங்கல்ல புராணம்னு சொல்றாங்கல்ல, புராணம் சொல்லுங்கயா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இது ஒரு புராணங்க. அது ஒண்ணும் வெளிப்பாடு கிடையாது பாத்தீங்களா, இல்ல இல்ல. அப்ப பரிசுத்தாவியானவர் அப்படிப்பட்ட புராண கதைய இங்க வச்சிருப்பாரா? இப்படி நிறைய கேள்வி வரும், பதில் சொல்லணும். அதுக்குதான் வேதம் படிக்கிறான், சும்மா ஆறுதலுக்காக இல்ல. சரிங்களா? அது ஒண்ணு சொன்ன. அடுத்தது, முழு வேதத்திலும் ஒரு பெரிய தத்துவ கேள்விக்கு பதில் சொல்லுகிற ஒரே ஒரு புத்தகம் இந்த யோபு தான். என்ன கேள்விங்க? என்ன கேள்வி? யோபு புத்தகத்தினுடைய மிகப்பெரிய கேள்வி என்ன? இந்த உலகத்தில் தீமைக்கு காரணம் யார்? மிகப்பெரிய கேள்வி. பல மதங்களிலே அதற்கு பதிலே கிடையாது. ஜொராஸ்ட்ரியனிசம்னு ஒரு மதமா, கிமு 4ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட, நீங்க போய் நெட்ல பாருங்க, ஜொராஸ்ட்ரியனிசம் இல்லைங்களா? அந்த மதத்தில் இருந்து சில கோட்பாடுகள், நம்ம ஜைனிசம் சொல்றவங்க இங்க இந்த அக்னிய வணங்குறாங்களே ஒரு வகுப்பார், நம்ம இந்து சமுதாயத்துல அந்த அக்னி வணங்கினவர்கள் தான் ஜொராஸ்ட்ரியனிசம். அந்த ஜொராஸ்ட்ரியனிசத்துல புரியுதுங்களா, அதாவது டியூவல் ஃபோர்ஸ்,
ஒரு கடவுள் அல்ல, கடவுள் என்பவர் நபர் அல்ல. நல்லா கவனிச்சுட்டு வாங்க, கடவுள் என்பவர் ஒரு நபர் அல்ல, ஆனால் ரெண்டு மாபெரும் சக்திகள் இந்த உலகத்தை ஆட்சி புரிகின்றன. இந்த ரெண்டு சக்திகளுக்கு இடையிலான சண்டையினாலே மனிதர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற நம்பிக்கை. ஜொராஸ்டனிசம், a principle of good and principle of evil. இதுங்களா? எப்போ? கிமு 3rd century. ஆனா யோபு கிமு 2000, கிமு 2000 மிக அழகாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டு போகிறார். என்ன ஆச்சரியம்! எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா! தீமைக்கு காரணர் யார்? திருப்பியும் நம்ம கேள்விக்கு வரோம். சார், இது எதுக்கு சார் இப்ப நான் படிக்கணும்? உங்க வாழ்க்கையில தீமைய நீங்க சந்திக்கலையா? தீமை சந்திக்கல. இந்த தீமைக்கு காரணம் யார்? இந்த உலகத்தின் மக்கள் யார காரணம்னு சொல்றாங்க? கடைசியில கடவுளுக்கு கண்ணு இருக்குதான்னு கேட்கணும். இப்ப யோபு புத்தகத்துல இந்த தீமைக்கு காரணம் யார்? பதில் வருதுங்களா? பதில் வருது. ஒரு ஒரு நிலை. அடுத்த நிலை, அடுத்த முக்கியமான பாடமா? இதெல்லாம் ஒரு அறிமுகம் தான். அதாவது யோபு ஒரு நிகரற்ற உத்தம புருஷன். அங்க போட்டிருக்குதா? போட்டுக்குதாமா? 1st verse, யோபு இன்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷன் உத்தமன். ஆக கடவுள் நல்லவராக இருப்பாரானால், கவனிங்க, திருப்பியும் கேள்வி, இது ரொம்ப கடினமான பாடம், ஒரு வேத பாடம் தான், வேற வழி இல்லை. கடவுள் நல்லவர், அவர் தீமைக்கு காரணர் அல்ல. யோபு நல்லவன், உத்தமன், தேவனுக்கு பயந்தவன். அவனை போல இன்னொரு மனிதன் இல்லை. ஆனால் நல்லவர் ஏன் பாடுபட வேண்டும்? இன்னைக்காதான் கேள்வி, உங்களுக்கு பதில் தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். யாருக்காச்சும் Why the righteous suffer? Why the righteous suffer? உங்களுக்கு பதில் தெரியுமா? போய் சொல்லுங்க. நம்ம சொல்லுகிறோம், சார் நான் பழைய விசுவாசி சார், நான் மாதிரி தெரியுங்களா? எல்லாம் தெரியுங்க சார். கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க சார் பதில். ஏன் சார் ஈராக்கில் அப்பாவி குழந்தைகளை, அப்பாவி மனிதர்களை, அப்பாவி பெண்களை படுகொலை செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள்? ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் படுகொலை, அப்படியே கோழி வெட்டுற மாதிரி வெட்டி வெட்டி தள்ளின்னு இருக்கிறான். நீங்க பதில் சொல்லுவீங்களா? புரிதுங்களா? யோபு புத்தகம் எவ்வளவு முக்கியமானது! ஏன் நல்லவர் துன்பப்பட வேண்டும் என்பதற்கு பதில் சொல்லி தான் யோபு புத்தகம். 3rd, தீமை என்கிற ஒரு கருத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், நம்ம அனுபவிக்கிறோம் இல்லமா? இட் இஸ் நாட் மியர் நாலேஜ் ஆஃப் ஈவில், வி எக்ஸ்பீரியன்ஸ் ஈவில். என்னங்கம்மா என்ன சகோதரர், கரெக்டுங்களா? தீமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தீமை என்பதற்கு நாம் கொடுக்கிற விளக்கம் இல்லைங்களா? வேதனை, துயரம், மரணம், இன்னும் எத்தனையோ கொடுமை. இந்த தீமை எப்படி சார் நன்மையா இருக்கும்? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க கேட்கிறாங்க. அதாவது போன மாதத்துல இந்தோனேஷியால இருந்து புறப்பட்ட ஒரு விமானம், அந்த ஏர் ஏசியா இல்லப்பா, டிவியில் பார்த்தீங்களா, ஏர் ஏசியாங்கிற விமானம் சிங்கப்பூருக்கு செல்லுகிறது. அந்த சிங்கப்பூரை அடைவதற்கு முன்னதாக ஒரு புயலிலே சிக்கி அது அந்த சமுத்திரத்திலே உடைந்து சிதறடிக்கப்பட்டது. அதனுடைய பின்னணி இங்கிலீஷ் டிவியில் போட்டான். அந்த அந்த விமானத்திலே பயணம் செய்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தோனேஷியாவினுடைய கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு 45 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ரிட்ரீட், சபை ரிட்ரீட்டுக்காக சிங்கப்பூருக்கு. நம்ம போலியா? நம்ம எங்க போறோம்? இதான் வண்டலூர் போறோம், எஸ்யூ போறீங்க, அந்த மாதிரி அவங்க எல்லாம் குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சிங்கப்பூருக்கு ரிட்ரீட்டுக்கு போனாங்க, சபை ரிட்ரீட்டுக்கு. அவங்க பிளெயின்ல ஏறத்துக்கு முன்னதாக அந்த போதகர் அவர்களுக்கு ஒரு ஆராதனை நடத்துறார். இந்த மாதிரி ஆராதனை நடத்தப்படும், அதெல்லாம் காமிச்சான் டிவியில.
ஆராதனை நடத்தி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கத்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க சுகபத்திரமா போயிட்டு வாங்க எல்லாம் சொல்லி அப்படியே பஸ் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போய் விமானத்துல ஏறி போனாங்க. யாரோ திரும்பி வரல. ஒரு சில பிரேதங்கள் கிடைத்தது, சில பாடி. அந்த பிரேதங்களுக்கு அந்த சபையில தான் அடக்க ஆராதனை. நல்லா கவனிச்சுங்களாமா, அந்த அடக்க ஆராதனைக்கு சபையாரெல்லாம் வந்துக்கிறார். அந்த அந்த ஆராதனையிலேயே சபையார் போதகர்கிட்ட கேள்வி கேட்கிறார், ஐயா இவங்க எல்லாம் ரிட்ரீட்டுக்கு தானே போனாங்க, நீங்க தானே ஜபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பி வச்சிங்க, இப்ப ஏன் சார் செத்துட்டாங்க? அந்த போதகர் பதில் சொன்னாரா? சொல்லவில்லை. நல்லா யோசனை பண்ணீங்களா? நம்ம சொல்லிருக்கிறோம், சார் நான் ஆண்டவரை நம்புறேன், இங்க இங்க ஒரு இங்க சிபிஎம் சபைன்னு ஒண்ணு இல்லைங்கம்மா இருக்குதா? இந்த சிபிஎம் சபையில ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக மே மாசம் 5ஆம் தேதி, ஏன் நான் அவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, மே மாசம் 5ஆம் தேதி பிபிஎஸ் முடிந்து ஏறக்குறைய 80 டீனேஜர்ஸ், எல்லாருமே பெண்கள், 80 பேரு பழையவேற்காடுக்கு போய், அன்றைக்கு மீனவருடைய லீவு நாள், வணிகர் தினமா அன்னைக்கு ஏதோ ஒண்ணு, அன்னைக்கு மீனவர் வந்து போட்டை ஒண்ணு ஓட்ட மாட்டான், ஓடாதவனங்களை கூப்பிட்டு போட்டை ரெண்டு எடுத்து அதுல 80 பேரு போய் போகிறதுக்கு இடம் இல்லைங்களா, அந்த முகத்து வாரத்துக்கிட்ட போனாங்களாம், எங்க அந்த பழையவேற்காடு போய் சமுத்திரத்துல சேர்ற இடம், அவங்க போற நேரத்துல ஒரு பலத்த காற்று அடிச்சது, அந்த படகுல மேக்சிமம் 30 பேர் தான் போனோம், அதுல எத்தனை பேர் ஏறி இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 45 பேர் ஏறி இருக்காங்க. அப்ப நடுவுல என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைங்க நிக்குது, எல்லாம் 18 வயசு +1 +2, இந்த லாக் சீட்ல 2 பேரு, அக்கா தங்கச்சிங்க மேடவாகத்துல 2 பேரு, இங்க ஒருத்தர் டேனின்னு இருந்தார், அவங்க அக்கா அந்த அம்மா சண்டே ஸ்கூல் டீச்சர், எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, அந்த அம்மா போய்க்கிறாங்க. அப்ப இந்த போட்ல உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு போரா கொஞ்சம் பிள்ளைங்க அப்படி நிக்குது, இந்த காத்து அடிச்ச உடனே இந்த பிள்ளைங்க அந்த காத்து வேகமாடி அப்படி சாஞ்சுதுங்க, அவ்வளவுதான், கேப்சைஸ் சொல்லுவாங்க, போட்டு கவிழ்ந்து அவர்களை மூடி கொண்டது. அவங்க இப்படி தப்பிக்க முடியல, நீச்சல் அடிக்க முடியல, ஓட முடியல, கத்த முடியல, ஒண்ணு முடியல, கவனிச்சிங்களா, அப்படியே கவுத்துக்குச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த போட் அங்க நடந்து நிக்குது, அடுத்த போட்ல இருந்து அங்க பாக்குறாங்க. அப்ப இந்த போட்ல ஒரு ஒரு பெண்ணு கூப்பிடுறான், அப்பா என்ன காப்பாத்துங்க, அப்பா என்ன காப்பாத்துங்க. அவரு என்ன பண்ணுகிறார், அவரு பார்த்து நிக்கிறார், அவரு பார்த்து இப்படி திரும்பத்துக்குள்ள அவரு போட்டு கவுந்துக்குச்சு. எப்படிங்க கடவுள் இருக்கிறாரா? இது நன்மையா? நீங்க இப்ப சொல்வீங்களா பதில, எப்படி சொல்றது? நல்லா யோசனை பண்ணுங்க சார். தீமைன்றது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம், மிக மிக பெரிய விஷயம். Why the righteous suffer? நம்ம சொல்றோம்ல, என்ன சொல்றோம் பழமொழி, நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். தினை விதைத்தவன் தினையை அறுப்பான், வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், அதான சார் தத்துவம். இப்போ நன்மை செய்தவங்களுக்கு ஏன் சார் தீமை வந்துச்சு? உங்களுக்கு பதில் புரிஞ்சிச்சா? ஏன் புரியல? ஒழுங்கா யோபு புத்தகத்தை படிக்கல, அது என்னமோ கதை நம்ம நினைச்சுனால இனிமேல் ஒழுங்கா படி, சரிங்களா? இந்த அறிமுகத்தோடு நான் ஒரு சில குறிப்புகளை சொல்லி சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். 5 வசனங்களை இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். யோபு என்பவன் யார்? இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில சொல்லி முடிக்கிறேங்க. இவ்வளவு மறந்துடாதீங்க, கத்திரிக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து படிப்போம். மிக கடினமான ஒரு புத்தகம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் அ விஸ்டம் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க, தத்துவ புத்தகம். பிரசங்கி, நீதிமொழிகள், யோபு எல்லாம் விஸ்டம் லிட்ரேச்சர், தத்துவத்தை விளக்குகின்ற புத்தகங்கள், மிக கடினமானவைகள், ஆனால் படித்தாக வேண்டும். அப்ப இந்த யோபு யார் என்பதற்கு ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திருப்பியும் நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம், யோபுனுடைய கடவுள் யார், அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அப்ப யோபுக்கு இந்த வெளிப்பாடு எப்படி கிடைத்தது, அதுக்கும் பதில் சொல்லணும், விடக்கூடாது, பதில் இருக்குது நமக்கு தெரியல, சரிங்களா? அங்க என்ன நம்ம வாசித்தோம், 1வது வசனத்துல யோபு, நீங்க அதாவது 3வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, முதல் குறிப்புமா, யோபு
கிழக்கத்திய புத்த அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்தரர் எல்லாரிலும் ஆமா ஹி வாஸ் எ கிரேட் பிரின்ஸ், சித்தரசன். புரிதுங்களா? நம்ம அரசர்னு சொல்ற இல்லையா, அந்த காலத்துல இவ்வளவு பெரிய சமுதாயம் கிடையாது. ஆகவே அவன் ஒரு ஒரு அரசன் மாதிரி, மெல்கிசேதேக்கும் ஒரு ராஜா அதே மாதிரி இவன் அந்த சமுதாயத்திலே அவன் ஒரு ராஜ அந்தஸ்து உடையவன் முதலாவது, சரிங்களா? ரெண்டாவது அங்க என்ன போட்டிருக்குதுங்க, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகள் போட்டிருக்குதுன்னு போட்டு படிக்கிறோம் இல்லைங்களாமா. இது வந்து அந்த உலகத்திலங்கம்மா ஒரு மனிதன் நம்ம நம்ம கல்யாணத்துல சொல்லுவாருங்கப்பா 16 பெற்று அந்த மாதிரி ஒரு சொத்தோட. ஆக சம்பூரணமான வாழ்வு வாழுகிறவன் அர்த்தம். He was a blessed man. அது அந்த வார்த்தைக்கு விளக்கம்தான், அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள், பூரணமாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், சரிங்களா? மூன்றாவதாக முதலாம் வசனம் என்னமா சொல்லுது மறுபடியும் படிங்க பாருங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். இந்த வார்த்தை ரெண்டு முறை வருது. ஒரு திருப்பி 8 வசனத்துல அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. ஏன் இது ரெண்டு முறை சொல்லப்படணும்? வேதத்துல எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாம சொல்றது இல்லைங்க. தயவு செய்து படிங்க. இப்ப உத்தமன், சன்மார்க்கன், பயந்தவன், விலகு, இந்த சொற்றொடர் என்ன சொல்லுது? He was exceptionally righteous. அவன் ஒரு நீதிமான், அவன் ஒரு பரிசுத்தவான், குற்றம் சாட்டப்படாதவன். யோசனை பண்ணீங்களா? மோசேயை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்குதா, இல்ல ஆபிரகாமை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்குதா? எங்க சிமியோன் எங்காச்சும் வருது? இல்ல. மோசே இவ்வளவு பெரிய மனிதன், தேவனுடைய வெளிப்பாட்டை தந்தவன், இஸ்ரவேலின் ராஜ்யத்தின் தலைவன். நான் மோசையை பத்தி இப்படி சொல்லலையப்பா. இப்ப கேள்வி, இந்த யோபுக்கு இந்த கடவுள் பயம் என்பது எப்படி வந்தது? கேள்வி புரிதுங்களா? கடவுளை பற்றிய அறிவு, அந்த கடவுள் மீது விசுவாசம், அந்த கடவுளுக்கு பயந்ததினாலே ஒரு அப்படுக்கற்ற பரிசுத்த வாழ்க்கை. யோபு ஏதாச்சும் பைபிள் படிச்சுக்கிறாரா? அவருக்கு 10 கட்டளை தெரியுமா? பின்ன கேள்வி, பைபிள் அவர் படிச்சது கிடையாது, அவருக்கு 10 கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆக சுமேரிய நாகரிகத்தின் படி ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை பின்னணியில் இருந்து வந்தவன், யோபு ஒரு விக்கிரக ஆராதனை காரணமாக தான் இருக்கணும். ஆனால் யோபு ஒரு தெய்வ வழிபாடு உடையவனாக எப்படி மாறினான்? இவ்வளவு பெரிய கேள்வி பார்த்தீங்களா, நல்லா விளங்குச்சாமா? யோசனை, இன்னைக்கு நமக்கு சபை இருக்குது, இவ்வளவு பெரிய சிலுவையின் சத்தியம் இருக்குது, இவ்வளவு பெரிய வேதம் நம்ம கரங்களில் இருக்குது, நம்மை குறித்து பரிசுத்தாவியானவர் இந்த சாட்சி சொல்வாரா? உன்னை குறித்து என்னை குறித்து சொல்வாரா? இப்ப என்ன பிரயோஜனம்? நம்முடைய விசுவாசம் என்ன? கடவுளை பற்றிய அறிவு என்ன? யோசனை பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. அந்த ஒரு வசனமே நம்மளை நியாயம் தீர்க்கும். ஒண்ணுமே இல்லை சார், நல்லா யோசனை பண்ணுங்க. பைபிள் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, அண்ணன் கிடையாது. அவன் அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தான். அப்ப உங்களால என்னால வாழ முடியாதா? ஏன் நாம் வாழவில்லை, சரிங்களா? ரைட், அப்ரைட்னஸ் சொல்லுவாங்க. நான்காவது குறிப்பு 5 வசனம் படிங்க. என் குமாரர் பாவம் செய்து, மறுபடியும் கவனிங்கம்மா, அங்க தேவன் ஒருமையில சொல்லப்படுது, அது பெரிய விஷயம். மோனோதீசம்னு சொல்லுவாங்க, இந்த மோனோதீசம் ஒரு தெய்வ கோட்பாடு, ஒரு கடவுள் கோட்பாடு. ஆபிரகாமின் மூலமாக, நோவாவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. பல தெய்வ கோட்பாடு தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆக யோபு ஒரு தெய்வ கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுகிறார். ஒரு நிலை
அடுத்த நிலை அந்த ஐந்தாம் வசனத்தின் கடைசியில எல்லாருடைய லக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை. இந்த சர்வாங்க தகன பலியின் மூலமாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அறிவு எப்படி வந்துச்சு? ஆக நோவாவின் காலத்தினாலே அவனுக்கு அருளப்பட்டது. நல்லா கவனிச்சிங்களா? ஆக அவன் பலி செலுத்தின படியினாலே மெல்கி சேதைக்கை போல இவனும் ஆசாரியனாக செயல்பட்டான். என்ன பியூட்டிஃபுல்! அவன் ஒரு சிற்றரசன். ஏன் சார்? மிகப்பெரிய செல்வந்தன், கிழக்கத்திய புத்தரில் மிகப்பெரிய மனிதனாக அவன் இருந்தார். அவன் சம்பூரணமாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சாத்தான் அதை சாட்சி சொல்வான். மூன்றாவது, குற்றம் சாட்டப்படாத உத்தமன். நான்காவது, ஒரு ஆசாரியனாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக சர்வாக தகன பலி செலுத்தினவன். ஐந்தாவது இல்லைங்களா? 22 வசனம், 1 அதிகாரம் 22 வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. தன் வாயிலிருந்து கடவுளை அவன் தூஷிக்கவில்லை. போதுங்களா? இப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு முடிவு செஞ்சு இந்த வெளிப்பாடுலாம் நமக்கு புரிஞ்சிடுச்சுங்களா? சார், புது வெளிப்பாடு சார், அது சார், எதுக்கு சார், என்ன போது? இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? என்ன என்ன அற்புதமான ஒரு வரலாற்றை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா யோசனை பண்ணிக்கலாமா? இன்னொரு விதத்துல சொல்ல வேண்டுமானால், மோசேயின் மூலமாக ஆதி ஆகமும் சரி, ஐந்து ஆகமங்களும் எழுதப்படுவதற்கு முன்னதாகவே, என்னங்க ஸ்டீபன் கரெக்டுங்களா? பிஃபோர் த டேஸ் ஆஃப் மோசஸ், ஜோ வாஸ் ஓரலி பாஸ்ட் ஆன் டு த ட்ரெடிஷன் ஆஃப் ஜூயிஷ் கம்யூனிட்டி. அதான் உண்மை. யோபினுடைய வரலாறு வாய் வழியாக, அதனால்தான் அது பாடல்னு சொல்றோம். புரிதுங்களா? நம்ம ஊர்ல இந்த கூத்து ஆடுவாங்க, ராமாயணத்தை அப்படியே பாட்டு பாடினா ஆடினு இருப்பாங்க. ஆக பாடல் வழியாக யோபினுடைய வாழ்க்கை சரித்திரம் ஆபிரகாமின் சந்ததிக்கு புகுத்தப்பட்டது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய உண்மை! என்ன கடவுள் சொல்லிக் கொடுக்கின்றார்? கடவுள் எல்லாவற்றையும் ஆளுகிறார். உண்மை, தீமைக்கு கடவுள் காரணர் அல்ல. நம்ம தொடர்ந்து படிப்போம். தீமைக்கு காரணர் த பிரின்ஸ் ஆஃப் ஈவில், நாட் பிரின்சிபிள் ஆஃப் ஈவில். தீமை என்பது தத்துவம் அல்ல, தீமை என்பது சாத்தான் என்கிற கடவுளின் சத்துருவின் காரணமானவன். மூன்று, ஏன் தீமையை கடவுள் அனுமதிக்கின்றார்? தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை கடவுள் மனிதனிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய கிருபை மனிதனுக்குள்ளே வெளிப்படும்படி தீமையை கடவுள் அனுமதிக்கிறார். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையை உற்று பார்ப்போம். எத்தனை காரியங்களுக்காக நான் கவலைப்படுகிறேன்! என் வாழ்க்கையிலே கடவுள் அனுமதித்த சில காரியங்கள், துன்பங்கள், வியாதிகள், மரணங்களாக கூட இருக்கலாம். ஏன் கடவுள் இவைகளை என் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார்? யோபை போல இந்த தீமையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன? யோபை போல கடவுளை அறிந்து, கடவுளுக்கு பயந்து, பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் என்னிலே விரும்புகிறார். நான் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பேனானால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருப்பாரானால் நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனான். என்னை குறித்து பரிசுத்தாவியானவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் என்று இன்றைக்கு சாட்சி கொடுத்தாரார். ஒரு குடும்ப தலைவனாக, தகப்பனாக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நான் எப்படிப்பட்ட கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய பாவத்துக்காக
அல்லது கீழ்ப்படியாமைக்காக தேவனிடத்திலே பலி செலுத்தி பரிந்து பேசுகிற ஆசாரியனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஐந்தாவதாக, யோபினுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு மாபெரும் தீமையை அனுமதித்திருந்தும் இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவில்லை. தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவில்லை. இந்த மாலையிலே என்னுடைய இதயம் அப்படிப்பட்ட கடவுள் மீது அன்பு கொண்டதாக இருக்கிறதா? அன்பின் ஆண்டவரே, கிருபையுள்ள இரட்சகரே, உம்முடைய வசனம் எச்சரிக்கிற வண்ணமாக பயத்தோடு நடுக்கத்தோடு எங்களுடைய இரட்சிப்பு நிறைவேற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த விலையேற பெற்ற இரட்சிப்பை பெற்ற நாங்கள் முதுகுமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக உம்மை பற்றிய வெளிப்பாட்டை பெற்ற நாங்கள் உமக்கு முன்பாக பயத்தோடு வாழ, பக்தியோடு வாழ, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மில் அன்பு கூற நீர் எங்களுக்கு கற்றுத்தார். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.